செஞ்சவர். மட்டன் கிரேவி இன்னைக்கு அக்காவே வாழ்நாள்ல இப்படி செஞ்சிருக்க மாட்டேங்கள. என்ன டேஸ்ட் தெரியுமா? ஏன் பறந்து வருது? அது ஏதாவது மறந்து வந்திருக்கும். இல்ல நீங்க தான் சமயக்காரங்கறதே மறந்து வந்தீங்க. இல்ல ஏன்னா அது நடந்து வந்தா லேட் ஆகும். ஆனா எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. கர்மா, பொதுவா தங்கம் எங்க இருந்து கிடைக்குது? தங்கமா? தங்கம் சுரங்க பாதையில இருந்து கிடைக்குது. நகை கடையில இருந்து கிடைக்கும். போயிட்டு அண்ணா, அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ண கெட்ட பேர் தானே கிடைக்கும். அம்மா, நீங்க போமா, தயவு செய்து மடுத்து போ. இந்த நடுவுல யாரா இந்த ஏய் காவல இந்த நண்டு ஏய் நீ எப்படல வந்த? ஏ சிக்கன் நல்லா வந்திருக்கு. ஐயோ 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 ஐயோ, பட் அந்த உப்பு ஜாஸ்தியாக போட்டது கூட அவர் எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னு தெரில. நான் 5 நிமிஷம் கழித்து நான் போயிட்டு அவரோட பேனில் எடுத்து அந்த குழம்புல போட்டு நக்கி பார்க்குறேன். டேஸ்ட்டாக இருக்குது அந்த குழம்பு. ஆக மொத்தம் என்ன அர்த்தம், அஸ்வினுக்கு கரெக்டாக உப்பு போட தெரியலை, கம்மியாக போட்டிருக்காங்க. நான் பழி வாங்குறதுக்காக உப்பு போட சொன்னதில் தான் அவரோட குழம்பு கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் கட்டில் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க. எந்த விட உங்களுக்கு தான் சூப்பராக இருக்கு. இதுனாண்ணே கொத்தமல்லி பக்கத்தில் இருக்குது, பூந்தமல்லி. ஐயோ இவன் என்ன ஜென்மம். அப்பா அப்பா, காலையில் ஒரு அரை மூடி, அரைமுடி மதியம் ஒரு அரைமுடி, அரைமுடி என்ன பால் டாயில் இருந்தால் குடி. பால் டாயில் நல்லது, உடல் ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லாட்டி எனக்கு கூட, நான் குடிக்கிறேன். வரங்கய்யா போய் தொலை. எப்படி இவன் வாழ்கிறான் தெரியல. என்ன இவனுக்கு உணவு? என்ன உணவு இல்லை, இந்த மாதிரி காமெடி சொல்கிறது தான் கனவு. ஆனால் கனவாகவே போயிடுது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? வழக்கம் போல் சாப்பாடுக்கு தோசைக்கு என்ன பண்ணோம், பக்கத்து டேபிளில் போய் பிச்சை எடுக்கணும். அதே மாதிரி கனிக்கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு பிச்சை எடுத்துகிட்டு அஸ்வின்கிட்ட கொஞ்சம் தோசை பிச்சை எடுத்துக்கினேன். இதுக்கு மேலே சைடில் நான் தொடங்கும் போது செஃப்பு பார்க்குறாரு. இல்லை தொடன்னு சொன்னது உங்கள் தொடைய. டேய் டென்ஷன் பண்ணாத. ரேட்டுங்க, உனக்கு சிரிப்பு ரொம்ப முக்கியம், வெயிங்க.